எல்லாரும் கவனிங்க டேய் மரமண்டைய கவனிச்சு தொலைங்கடா புது டைரக்டர் வராராம் அவர் முன்னாடி ஒழுங்கா நடந்துக்கோங்கடா டேய் போன வாட்டி மாதிரி பேக்கப் பண்ண வச்சிருங்க சார் எல்லாம் ஷார்ட்னா கரெக்டா வரும்ல டேய் டேய் என்னடா பண்ணுகிறீங்க ஓகேனாச்சும் சொல்லுங்கடா ஓகே சார் ஒழுங்கா இருக்கீங்களா சார் ஓகேவா போன தடவையே இதான் சார் இவனுங்களை கண்டினியூட்டிக்காக வச்சிருக்கேன் சார் இல்லாட்டி வந்து இவனுங்களாம் துரத்தி விட்டுருப்பேன் சார் ஏதோ பாவம் சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் சார் போன விட்டு உசுரை வாங்கிட்டாங்க சார் சார் எல்லாம் சாப்பிட்னா ஓகேவா வரும்ல டேய் செம்மையான சூப்பரான ஒரு கரெக்டர் சார் சைக்கோ கரெக்டர் தரேன் போன தரம் மாதிரி பைத்தியம் கரெக்டா சைக்கோ கரெக்டர் சூர்யா கஜினி படம் நினைக்கிறேன் வேற லெவல்ல உனக்கு சொல்லி டேரக்டர் சொல்லி உனக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி உனக்கு அந்த கரெக்டர் ஓகேவா காவன் சார் எல்லாம் ஓகேவா அப்போ பூஜை போட்டுடலாமா சார் ஏய் அதனா டைரக்டர் வந்தனே போடுங்களே இப்போ ரெடியா ரெடியா டேய் டேய் டைரக்டர் வர மாதிரி கிடை டேய் சார் இதான் சார் டைரக்டரு என்ன சீர் சிறுத்து பள்ளியிலேருந்து தப்பிச்சு வந்த ரெண்டு குழந்தைங்க மாதிரி இருக்கு தலை எழுத்து என்ன மேடம் இப்படி சொல்றீங்க தூண்டத்துல எங்க வச்சே என்ன சார் எங்கயாவது வைங்க சார் ஓகே மேடம் டென்ஷன் ஆகாதீங்க எல்லாரும் பங்கே இப்போ நம்ம மெகா சீரியலில் பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது மேடம் அப்படியே போட்டிருப்பாங்க ஒரு யூ டர்ன் எடுங்க அங்கே போனால் அவங்களுக்கு பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் யோ டென்ஷன் பண்ணுவானே ஏ டென்ஷன் பண்ணுவானே நான் பேசாமல் வேற வேலைக்கு போடணும்டா மேடம் எங்கள் ஊர் நேபாளில் ஒரு ஃபேமஸான தொழில் இருக்குது ஈத்த காய்ச்சி பூசணுங்க பத்து பேருக்கு பார்த்துட்டு இல்லை ஈத்த காய்ச்சி பூசணுங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்கும் சாமி இன்னைக்கு எங்கள் சீரியல் நல்லா நடக்கணும் மேடம் தொட்டி கொடுங்க மேடம் என்னடா பாதி தேங்காய் சாப்பிடும் மேடம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை மேடம் ஏன்னா உடஞ்ச தேங்காய் இங்கே இருக்கு மேடம் எங்க முழு தேங்காய் பாதி தேங்காய் மேடம் வாங்கி வச்ச மேடம் இந்த ஓம் பொறுப்புல தாண்டா விட்ட தேங்காயே நானே எங்கள் வீட்டில் இருந்து ஆனா ஊனா எலி பொறியில இருந்து தேங்காய் எடுத்துட்டு வரேன் ஏன் சார் டேடி கம்பெனி சீக்கிரட்னா வெளியே சொல்லிடுறாதுராடி என்ன மேடம் இப்படி சொல்றீங்க சாமி இன்னைக்கு நம்ம சீரியல் நல்லா இருக்கணும் எங்க வீடியோ நல்லா வரணும் இல்ல கிண்டல் அடிக்கிறான் பாரு ஏய் கே ரெடி ரெடி ரோலிங் ஆக்சன் மேடம் நம்மள ஃபேமஸான தொழில் இருக்குது என் ஏத்த காய்ச்சிருது இங்கே மட்டும் நீங்கள் அது பத்து பேருக்கு சிறீராங்கலிவன்